भारत
அந்த ஒரு யுகத்துல துவாபர யுகத்துல பூமி பாரம் ஆயிருச்சுன்னா அவ்வளவு பாப்புலேஷன் இருந்ததா கேட்டா பூமி பாரத்துக்கு அது காரணம் இல்லை. அப்ப என்ன காரணம்னா உமாதேவிக்கு எப்ப பூமி பாரமாகுதுன்னா பகவத் துவேஷிகள் அதிகமாக இருக்கும் போது பூமி பாரமாகுதான். மொத்தம் இருந்தாலும் பஸ்ல பிரயாணம் பண்ணிட்டு இருக்கோம், பஸ்ல 100 பேர் ஸ்டாண்டிங்ல வந்துட்டு இருந்தா கூட கண்டக்டர் ஒண்ணும் பண்றது இல்லை, யாரும் இறக்கி விடுறது. ஆனா யாரோ ஒருத்தர் கலாட்டா புரிந்து இருந்தாருன்னா கண்டக்டருக்கு பிடிக்கிறது இல்லை, அப்பவே அடிச்சு நடிக்கையில இருக்கிறாங்க. இப்ப என்னன்னா பகவத் துவேஷிகள் ஒத்துருந்தா கூட உமாதேவிக்கு அது தாங்கக்கூடிய சக்தி இல்லை, அவருக்கு விருப்பப்படுறது இல்லை. அதனால என்ன பண்றா, பூ பாரம் அதிகமா இருக்கிறீங்க. பூ பாரம் அதிகமானதுனால பகவான் பகவத் பக்தர்கள் எல்லா தேவா இந்திராதி தேவர்கள்ட்ட போய் தோற்றம் பண்றார். அந்த இந்திராதி தேவர்கள் ருத்ர பகவான் அவர் அழைச்சிட்டு போறார். ருத்ர பகவான் அவர் எல்லாரையும் அழைச்சிட்டு பிரம்மதேவத்தை போகும்போது பிரம்மா எல்லாரையும் அழைச்சிட்டு மகாவிஷ்ணு போறார். அப்ப மகாவிஷ்ணு சொல்றார், நான் இந்த துவாபர யுகத்தில் கிருஷ்ண பரமாத்மாவால் அவதாரம் பண்ண போறேன். இங்கே நான் தேவகி வசுதேவருடைய கிரகத்திலே உங்களுக்கு புத்திரனாக அவதாரம் பண்ண போறேன். பகவான் ஸ்பஷ்டமாக எல்லாருக்கும் சொல்றார். ஏன் பகவான் இவ்வளவு கஷ்டமாக சொன்னார்னா, பகவான் அவதாரம் பண்றார் தெரிஞ்சவனையே தைத்தியர்களை அங்க பிறக்க ஆரம்பிப்பார். பகவான் வந்தார்னா அவருடைய காரியம் என்னன்னா நிறைய தைத்தியர்கள் பிறக்கணும். அதே காலத்துல எல்லாரையும் ஒரே காலத்துல அழைச்சிடும் அவதாரம் பண்ண. அந்த ஒரு காலத்துல எல்லாரையும் சங்காரம் பண்ணணுங்கிறதுனால பகவான் அனௌன்ஸ் பண்றாரு, கஷ்டமாக நான் அவதாரம் பண்ண போறேன் இந்த இடத்திலே அப்படின்னு. அதை தெரிஞ்சு என்ன பண்றான், சிசுபாரா சந்தவக்ரா அப்படின்னு போட்ட எப்பேற்பட்ட பெரிய பெரிய வைத்தியர்கள் எல்லாரும் அந்த இடத்துல பார்த்து பறக்கிறாங்க. அப்ப இங்க என்ன ஆகுதுன்னா, மதுரா பட்டணத்துல காலனிங்கிற ஒரு தைத்தியரே கம்சனாக பிறந்திருக்கா. அந்த கம்சனுக்கு சகோதரி முறையா இருந்த தேவைக்கு, அந்த தேவைக்கு வசுதேவர்கிட்ட விவாகம் பண்ணி வச்சுட்டு கன்னியாதாரத்துக்கு அப்புறம் அந்த தம்பதிகளை ரத்தத்துல வச்சுட்டு வளம் பண்றாங்க. வளம் வரும்போது அந்த அஸ்வரீரியாக சத்தம் கேட்கறது, இந்த தேவகியினுடைய வயிற்றுல பிறக்கக்கூடிய எட்டாவது குழந்தையால் மரணமாக போறது அப்படின்னு அந்த அஸ்வரீரி வாக்கு கேட்டுனே கம்சனுக்கு கோபமும் வர்றது விசாரமும் வருது. அப்ப அந்த அஸ்வரீரி வாக்கு யாருன்னா ஷரீரா அப்படின்னா வாயு பகவான் பேர். மத்வாசாரியாருடைய கிரகங்கள் சொன்னார், ஆ ஷரீரானா சரீரம் இல்லாதவன் அர்த்தம் இல்லை. இந்த இடத்துல என்னன்னா வாயு பகவானுக்கும் பிரம்மதேவருக்கும் தன்னுடைய சரீர அபிமானம் இல்லை, சரீரம் ஒரு நியமம் மாத்திரம் இருக்கு. அதனால அஸ்வரீரி வாக்கு கொடுத்தவர் வாயு பகவான், பகவான் பிறக்க போறான்னு ஸ்பஷ்டமாக அந்த இடத்துல சொன்ன உடனேயே அந்த வசுதேவ தேவக்கு என்ன பண்றாருன்னா அந்த இடத்துலயே அந்த சரீரம் அடைச்சார். சரீரம் அடைச்சோன்னே அரிச்சித்த சத்தியான்னு சொல்லணும். என்ன, எந்த ஒரு எட்டாவது குழந்தையான தனக்கு மரணம் தெரிஞ்சிட்ட கம்சன் என்ன பண்றான்னா அப்பவே அவங்களை கொண்டு போய் தேவைக்கு வசுதேவர் தனித்தனியா எங்கேயோ நாடகத்துல கொண்டு போய் அந்த சிறையில ஒரே அறையில அடைச்சு வச்சான். அது சித்த சத்தியா, பகவான் சத்திய சங்கல்பா எப்பேற்பட்டவன் தான். அவன் முடிவு பண்ணிட்டான மாத்திரத்துக்கு எப்பேற்பட்ட பிரயத்தனப்பட்டாலும் மாத்த முடியாது. அப்ப பகவான் என்ன பண்றாரு, அந்த சிறைவாசத்துல அவங்க ரெண்டு பேரையும் அடைக்க வைக்கிற மாதிரி புத்தி அவனை கொடுத்து அந்த இடத்துல அடைக்க வைக்கிறார். அப்ப தேவைக்கு வசுதேவருக்கு அடுத்தடுத்து ஒவ்வொரு குழந்தைகளாக பிறக்கிறாங்க. முதல் குழந்தை பிறந்த உடனேயே வசுதேவர் என்ன பண்றான், நேர கம்சனுக்கு போய் ஒப்படைக்கிறார். இந்த அப்பா நீ கேட்ட குழந்தை வச்சுக்கணும். இப்ப ஹிரண்யகர்ப்பு சாபம் வைக்கிறானா, நான் ஒரு ராஜா நானே ஹிரண்யகர்ப்பவே நம்பறேன்,
சொல்லிட்டு இருக்கேன். என்னோட ஆட்சியில இருக்கிற யாரோ ஒரு ஆறு பேர் ரிஷிகள் பிரம்மதேவர் கூட தபசு பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றேன். உன்னுடைய தந்தையினுடைய கையாலையும் உனக்கு மரணம் வரட்டும் சாப வச்சு. அவன் தந்தை யாருன்னா அவனே காலநேமி, அவனே கம்சராக இருந்து ஆறு குழந்தைகள் பிறந்து பிறந்து அவன் கையால சுத்தம் அடையிறான். ஆனா அவர்கள் ரிஷிகள், அதனால என்ன ஆகுதுன்னா அவர்களுக்கு சாராவரம் கொடுத்தது கொடுத்துதான் திருப்பி நேரத்துல போய் அவருடைய உருவம் இருந்தது அங்க போய் சேரலாம். ஏழாவதாக அந்த தேவகியினுடைய வயிற்றிலே பிரவேசம் பண்றது யாருன்னா சாட்சா சேஷ பகவான், பலராம அவதாரம் பண்ணக்கூடிய சேஷ பகவான் உள்ளவர்கள். இந்த ஆறு பேர் ரிஷிகள் முதல்ல பிறந்தது என்ன, சேஷ பகவான் இப்ப பிறக்க போறது என்ன வாதிராஜர் இந்த ஒரு தசமஸ்கந்தத்தை விவரமாக ருக்மணீசர் விஜயம்னு ஒரு கிரந்தம் பண்ணி கொடுக்கும். அந்த கிரந்தத்தை எப்ப ரச்சனை பண்ணார்னு கேட்டா அதுக்கப்புறம் அவர் சொல்லக்கூடிய விஷயங்களுடைய ருச்சி நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமாக என்னன்னா, ஒரு காலத்துல வாதிராஜத்தை வந்து அவர் கஷேத்திர யாத்திரை போயிட்டு இருக்கும் போது அந்த ஒரு கஷேத்திரத்திலே சிசுபால வதான்னு ஒரு கிரந்தம் ரச்சனா இருந்தான், காவிய கிரந்தம். அதுவே இருக்கிறதுலயே சிரேஷ்டமான கிரந்தம்னு சொல்லிட்டு யானை மேல பவனை வச்சு கொண்டு வரணும்னு சொல்லும் போது வாதிராஜர் எல்லாம் சொன்னார்வா, வாதிராஜ தீரா வாததல்லி சூரான்னு பேர். எந்த ஒரு வாதிராஜ ஹயக்ரீவருடைய உபாசனையினால அவரே சௌத்திரம் பண்றார். ஹயக்ரீவ ஹயக்ரீவ ஹயக்ரீ வேதியோபதே தஸ்ய நிஷரதே வாணி ஜெகடகன்யா பிரபாகர். ஹயக்ரீவ ஹயக்ரீவ ஹயக்ரீவான் யாரு மூன்று முறை சொல்றாங்களோ அவருடைய வார்த்தைகள் எப்படி இருக்கும்னா அவர் வாயில ஜெகடகன்யா பிரபாகர் கங்கா பிரபாகமாக சப்தங்கள் வெளிவரும். அவர் பண்ணி கொடுத்த ஸ்தோத்திரம் அப்பா அவர் வாயில் எப்படி வரும், அப்பேற்பட்ட கிரந்தங்களை ரச்சனை பண்ணவர் ஹயக்ரீவ உபாசனையினுடைய பலத்தால. அவர் சொல்றாரு என்கிட்ட ரெடியா ஒரு கிரந்தம் இருக்கு நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறார். என்னென்ன அவர் கிரந்தம் எழுதல, ஆனா அன்னையிலிருந்து ஆரம்பிச்சாரா தீர்த்த கொடுக்குற நேரத்திலயே சொல்றாரா சொல்ல சொல்ல எழுதினாங்களா அத்தனை கிரந்தமே ருக்மணீச விஜயம். எந்த ஒரு கிருஷ்ண பரமாத்மா அவருடைய தசமஸ்கந்த வர்ணனை பாகவதத்துல வர்றதோ அந்த பதமகத இருக்கிற பாகவதத்தை விசேஷமாக அவர் பண்ணி கொடுத்த கிரந்தமே ருக்மணீச விஜயம். இந்த ருக்மணீச விஜயத்தை அடிவட்டி நம்ம கதையில சொல்லிட்டு இருக்கோம். அந்த ருக்மணீஸ்வர ஜெயத்துல சொல்றார், ஏன் பலராமன் சேஷ பகவான் பலராமராக வந்தார், கிருஷ்ணனுக்கு முன்னாடியே வந்தார் அப்படின்னா பெரிய பெரிய ஞானிகளாகட்டும் சன்னியாசிகளாகட்டும் ராஜாக்களாகட்டும் ஒரு ஊர்ல இன்னொரு ஊருக்கு பிரயாணம் போனோம்னா முதல்ல அவங்களுடைய பெட்டி படுக்கைகளும் முன்னாடி போயிடுவாங்க. பகவானுடைய படுக்கை யாருன்னா சேஷ பகவான். பகவான் நினைச்சா நான் அவதாரம் பண்ண போறேன் தெரிஞ்சுன்னு முன்னாடியே பலராமன் தன்னுடைய படுக்கை அனுப்பி வச்சிருக்காரா. விசேஷ தாத்பரியம் என்னன்னா ஆறு ரிஷிமுனிகள் அதுக்கப்புறம் பின்னாடி வந்த சேஷ பகவான் தேவகி கர்ப்பத்துல வந்திருந்து அதுக்கப்புறம் பகவான் வந்தார். பகவான் ஒரு இடத்துக்கு சுவாமிகள் சன்னியாசிகள் ஒரு இடத்துக்கு வந்து பூஜை பண்ணணும்னாலே முதல்ல நம்ம எல்லாம் சுத்தம் பண்றோம். அதுக்கப்புறம் அவர் உட்காரக்கூடிய ஸ்தலத்தை சிஷ்யர்கள் எல்லாம் வந்து சுத்தம் பண்றாங்க, அதுக்கப்புறம் பிரதான சிஷ்யர் சுத்தம் பண்றாங்க, அதுக்கப்புறம் தேவரப்பட்டி வச்சு பூஜை பண்றாங்க. பகவான் தேவரப்பட்டி ரூபத்தில் இருக்கக்கூடிய பகவான் இருக்கும்போது இவ்வளவு சுத்தம் பண்ணணும்னா தேவகியுடைய கர்ப்பத்தை பகவான் வர்றாருன்னா முதல்ல ஆறு ரிஷிகள் வந்து சுத்தம் பண்ணாங்க. சுத்தம் பண்ணிட்டு போன அப்புறம் சேஷ பகவான் வந்து சுத்தம் பண்றார், அதுக்கப்புறம் கிருஷ்ண பகவான் அவதாரம் பண்ண போறார். அப்ப அந்த பலராமர் அவதாரம் பண்ண ஆரம்பிச்சு கொஞ்ச காலத்துல என்ன ஆகிறதுன்னா தேவகியுடைய கர்ப்பத்துல இருந்து ரோகிணியுடைய கர்ப்பத்துக்கு பகவானே சுத்தம் பண்றார். அப்ப அந்த கர்ப்ப கலிதமான மாதிரி அவளுக்கு சூச்சனை தெரியறது. அவர் பண்றது யாருன்னா துர்காதேவியே பண்ணியிருக்கிறார் காரியத்தை. இந்த கர்ப்பத்திலிருந்து தேவகி கர்ப்பத்திலிருந்து ரோகியினுடைய கர்ப்பத்துக்கு பலராமர் மாற்றி இருக்கிறார். தேவி ஹேஷா குணமயி மமமாயா துரத்தயா மாமேவையே பிரபத்தியத்தை மாயாமேதான் தரங்கி பகவான் சொல்றான் கீதையில. தேவி ஹேஷா குணமயி மமமாயா என்னுடைய மாயை விஷ்ணு மாயை துர்கையினால எல்லா ஒரு காரியத்தையும் நான் பண்ணிட்டு இருக்கேன் பகவான் கீதையில சொல்றார். அந்த துர்காதேவி பண்ணி வச்ச காரியம் பலராமர் இன்று தங்கை சொல்லி பண்ணது. அதுக்கப்புறமாக பகவான் எட்டாவது குழந்தையாக எந்த ஒரு தேவகி கர்ப்பத்தில் அவதாரம் பண்ண போறான்னு சொன்னாரோ அந்த கிருஷ்ண பகவான் வசுதேவருடைய தேகத்திலே ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இருந்து வாசம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தேவகியுடைய கர்ப்பத்தில் முறையிறார். இப்போ பகவானுக்கும் தேவகியுடைய கர்ப்பத்திலே கர்ப்பாவா